கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மூவரு இறைவனின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதாக. இன்றைக்கு சுவிசேஷத்தில் உங்களில் பெரியவனாயிருப்பவன் முதலில் சிறியவனாயிருக்கட்டும் என்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்குகிறார். முதல் வாசகத்தில் ரோமையர் 11:29 பவுல் கடவுளை பற்றிய ஒரு உண்மையை, சத்தியத்தை, அவருடைய குணத்தை பற்றி நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். என்னவென்றால், கடவுளுடைய கொடைகளும் வரங்களும் ஒருவரிடமிருந்து கடவுள் எப்பொழுதும் திருப்பி எடுத்துக்கொள்ள மாட்டார். கொடைகள் என்றால் என்ன, வரங்கள் என்றால் என்ன, கனிகள் என்றால் என்ன, இங்கிலீஷில் அதை கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவார். கிஃப்ட் என்றால் நாம் நம்மை விரும்புகிறவர்களுக்கு, இல்லை என்றால் நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. அவருடைய பிறந்த நாளிலும் காரணம் இருந்தும் காரணம் இல்லாமலும் உன் ஞாபகம் வந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்த அப்படின்னு. எங்கே போனாலும் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசு நாம் வாங்கி கொடுப்போம். தெரியாமல் சண்டைகள் நடக்கும் பொழுது நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டும். கொஞ்சம் பேர் உனக்கு ரோஷம் இருந்தால் அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி திருப்பி வாங்கிடும். கடவுள் கூட அப்படிப்பட்டவரா? அவர் வரங்களையும் கொடைகளையும் தாம் விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார். முதல் கொரிந்தியர் 12:5 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் அவருடைய தகுதியின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வரங்களை கொடுத்த கடவுள் அதை திருப்பி எடுக்கிறாரா, திருப்பி வாங்கிக்குவாரா? அப்படி என்றால் இன்றைக்கு பவுலின் வழியாக ஆண்டவர் நமக்கு உறுதியூட்டுகிற ஒரு விஷயம், கிஃப்ட்ஸ் அவருடைய அழைப்பும் ரெண்டும் திருப்பி பெற மாட்டாது. ஒரு கவர்னர் இறந்துட்டா, ஒரு முதலமைச்சர் இறந்துட்டா, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் தலைவர், இல்லைன்னா எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் பாருங்களேன், குருக்கள், அவர்கள் ஒரு முறை குருவிலானுங்கன்னா கடைசி வரைக்கும் அவர்கள் குருக்கள் தான். அவர்கள் குருத்துவத்தை விட்டு போனால் கூட, சில காரணங்களால் அவர்களால் தொடர்ந்து குருக்களாக இருக்க முடியாமல் போனாலும், ஒரு முறை குருக்களாகிவிட்டால் அவர்கள் எப்பொழுதும் குருக்களே என்று திருச்சபையும் பைபிளும் போதிக்கின்றது. இதே சட்டத்தை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் போதிக்கிறார் என்று. நீங்கள் என்னுடையவர்களே, நீங்கள் என்னை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும், என்னை மறந்துவிட்டாலும் நீங்கள் என்னுடையவர்களே. இத்தனை பாவங்கள் நான் செய்து கொண்டிருந்தும் கடவுள் என்னை கண்டு கொள்வதில்லையே என்று உங்களில் கொஞ்சம் பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். அல்லது இத்தனை பாவங்கள் செய்தும் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லையே, நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கலாம். அதற்கு பின்புறமும் அதன் உட்புறமும் உள்ள கருத்து இதுதான். கடவுள் கொடுத்த வரத்தையும் கொடுத்த வாழ்க்கையும் திருப்பி எடுப்பதில்லை. இன்னும் அதிகமாய் உனக்கு வரங்களையும் கொடைகளையும் கொடுத்து நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னை புரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பாரே தவிர, கொடுத்த வரத்தையும் கொடுத்த அழைத்தலையும் அவர் திருப்பி எடுக்க மாட்டார் என்று வார்த்தைகள் சொல்லுகின்றன. திருப்பாடல்கள் 94:14 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய மக்களை
ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் நடக்கிறபடி கடவுளும் நடந்தால் அவர் கடவுள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவராய் போய்விடுவார். கடவுள் என்பவர் கடந்து நிற்கிறவர், நம்மை போல அன்புள்ளவர்தான், காயப்படுகிறவர்தான், அதே சமயம் நம்மை போல பகை தீர்த்து கொள்கிறவர் அல்ல. நாம் யாருக்காவது பரிசு கொடுத்திருக்கும் பொழுது ஒரு சண்டைகள் சச்சரவுகள் வரும்பொழுது சொல்லி காட்டிடும், எவ்வளோ கொடுத்த உனக்கு, எவ்வளோ செஞ்ச உனக்கு, உனக்கு இதை வாங்கி கொடுத்தேன். இன்னும் கொடூரமாக இருந்தால் அவரிடத்திலிருந்து அந்த பரிசை பறித்து விடுவோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறேன் என்றால், நீ எப்படி இருந்தாலும் மாறி போனாலும் ஆண்டவர் மாறாதவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னை விட்டுவிட மாட்டார், அவர் விட்டு கொடுக்க மாட்டார் என்பது இன்றைக்குடைய செய்தியினுடைய ஆழமான உட்கருத்து. ஓசியா புஸ்தகம் 11:8 பார்த்தீங்கன்னா, எப்ராயும் உன்னை எப்படி மறந்து போயிடுவேன், இஸ்ராயேல் உன்னை எப்படி நான் விட்டுடுவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஊரையும் அவர் தெரிந்து கொண்ட ஊர்களை பற்றி இறைவாக்கின வரியாக அவர் புலம்புகிறார். எப்படிப்பா மறப்பேன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், உன் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீ ஆண்டவரை மறந்து விட்டதனால் அவர் உன்னை மறக்க மாட்டார், உனக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கலாம், ஆண்டவருக்கு இல்லை. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளே, இசையாஸ் புஸ்தகம் 62:4 என்ன சொல்கிறதுனா, நான் எப்பொழுதும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னுடைய நிலத்தை நான் விட்டுவிடுவதில்லை, உன் நிலம் உன் வீடு எல்லாம் என் கண் முன்னே இருக்கின்றன, எப்படி உன்னை மறந்து போவேன், நீ தப்பு செஞ்சிட்ட என்னை மறந்துட்டேன் என்பதற்காக நான் உன்னை மறந்து விடுவேனா, நீர் கோயிலுக்கு வராமல் போனதுனால உன்னை நான் மறந்து விடுவேனா, நீ பாவத்தை நான் எல்லை விட்டு தூரமாய் போய்விட்டாள் என்பதற்காக உன்னை நான் மறந்து விடுவேனா, மறந்து விடுவதற்கு நான் மனிதன் அல்ல என்று சொல்லுகிறேன். அந்த அன்பான இயேசு இன்றைக்கு பரிசேயர்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு போகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடித்து பிடிச்சி ஒரு ஸ்தானத்தை, இவங்க பக்கத்தில் நான் தான் உட்காரணும், அவங்க பக்கத்தில் இவங்க தான் உட்காரணும் அப்படின்னு கௌரவத்தை தேடுற மக்களுக்கு அவர் சொல்கிறார், உங்கள் பெரியவனாக இருக்கவன் சின்னதாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் கடையவனாக இருக்கட்டும், நீங்கள் எப்பயும் போய் துருத்துருத்துன்னு முன்னாடி உட்காந்துடாதீங்க, உங்களை விட பெரியவர்கள் வந்தால் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துடுறீங்களான்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்க, ஆனால் பின்னாடி உட்காருங்க, ஒருவேளை அவர்கள் உங்களை வந்து கூப்பிட்டு ஏயா பின்னாடி உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய பண்புக்கும் நீங்கள் முதல் இருக்கையில் அமர வேண்டியவர்கள் அல்லவா என்று உங்களை கூப்பிடும் பொழுது அது உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு மனிதனுக்குரிய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் போதிக்கிறார். எப்படி உட்கார்றது, எப்படி சாப்பிட்றது, எப்படி மன்னிக்கிறது, எப்படி அன்பு செய்வது, எப்படி விட்டு கொடுப்பது என்று எல்லா விஷயங்களிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், நம்மளை தாழ்த்தி கொள்வோம், ரெண்டாவது அவர் கொடுத்த வரங்களும் அவர் கொடுத்த அழைத்தலும் மாறிப்போவாது. யோனா எவ்வளவுதான் ஓடிப்போனாலும் அவர் விட்டு விட்டாரா, விடவில்லையே. பேதுரு மறுதலித்து விட்டாலும் அவரை இயேசு மறந்து விட்டாரா, மறக்கவில்லை. கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி அழித்த சவுலை ஆண்டவர் விட்டு விட்டாரா, மறக்கவில்லையே. பாவி மகதலேன் மரியா என்று அழைக்கப்பட்டவளை உயிர்ப்பின் முதல் சாட்சியாக தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர்களுக்கே ஒரு அறிவிப்பை அறிவிக்கிற மகளாய் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரே, அவர் மாறி போய்விட்டாராம். பிசாசனுடைய குரல்களை இனி கேட்காதீர்கள்,
கடவுள் உங்களை வெறுத்துவிட்டார், உங்களை தூரமாய் வைத்துவிட்டார் என்று சொல்லுகிற எந்த சப்தத்தையும் நீங்கள் கேட்காதீர்கள். நான் செமினரியில் சேரும்பொழுது சிஸ்டர் அவுரேலியா என்ற என்னுடைய ஆத்மகுரு ஒரு அட்வைஸ் தான் சொன்னாங்க, என்னென்னா, கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார், நீ பாஷை வாரம்ல ஜெபிப்ப, ஜெபித்து ஆண்டோட சித்தத்தை கற்றுக்கொள். ரெண்டாவது, சரீரம் இருக்கும் வரைக்கும் சோதனைகள் இருக்கும், அதனால் உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் நீ செய்திருந்தாலும் கண்ணீரால் கழுவப்பட்ட முகத்தோடு என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்று அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள், அவருடைய மன்னிப்பை சந்தேகப்படாதே என்று சொன்னார்கள். அதே ஆலோசனை உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் எவ்வளவு பாவத்தை செய்திருந்தாலும் கடவுளுடைய முன்னிலையில் தைரியமாய் வருவதற்கு பயப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். ஆண்டவரே என்னை கழுவும், நான் இப்படி தான் இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். 10 முறை கழுவப்படுகிற பாத்திரம் ஒரு நாள் பரிசுத்தமாய் மாறிவிடும். அதுபோல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஒரு நாள் பரிபூர்ணமாய் பவுல் சொல்வதைப் போல, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கடவுள் வரங்களை திருப்பி எடுக்க மாட்டார். வரங்கள் என்றால் என்ன? அது இலவசமாய் கடவுள் கொடுக்கிற கொடை, தன்னை நேசிப்பவர்களுக்கு. பாடுகிற வரம், பேசுகிற வரம், பிரசங்கம் செய்யும் வரம், ஸ்துதிக்கின்ற வரம், ஆராதனை நடிப்பிக்கின்ற வரம், சேவை செய்யும் வரம், பேய்களை ஓட்டும் வரம், நோய்களை குணப்படுத்தும் வரம், விசுவாச வரம், பாஷை வரம், பாஷைகளை விவரிக்கும் வரம், இப்படி எல்லா வரங்களும் இருக்கா? இது எல்லாம் நீ சம்பாதிக்கலை, கடவுள் கொடுத்தார். உன்னை பிடிச்சிருக்கு, கொடுத்துருக்கிறார். வேறு எந்த ரீசன் இல்லை, உனக்கு கொடுக்கும்னு நினச்சார், கொடுத்தார். எந்த காரணத்திலும் அவர் திருப்பி எடுக்க மாட்டார். நாம் என்ன செய்யணும்? அவர் கொடுத்த வரத்திற்கு தகுந்தபடியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்கள், ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, மாறாத தெய்வமே, எத்தனையோ வரங்களால் எங்களை நினைத்தீரேப்பா, எத்தனையோ சொல்ல முடியாத கொடைகளால் எங்களை நிரப்பியிருக்கிறேன், அத்தனைக்கும் உமக்கு நன்றி சொல்கிறோம். அருகதையற்ற எங்களை நீ தகுதிப்படுத்தினீர், அது உம்முடைய மகிமை. நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தல் கேற்றபடி நாங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களை உமக்காக, உமக்காக மட்டுமே உபயோகிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களையும் வல்லமையோடு எடுத்து பயன்படுத்தும் தாழ்ச்சி எங்களுக்கு தந்தரும். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.